உலகமெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊரும் பேரும், அது என்னங்க ஊரும் பேரும்? ஊர் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் அந்த பேருக்கான காரணம் வந்து யாருக்குமே தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம ரெண்டு ஊருக்கு போக போகிறோங்க. ரெண்டு ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி முதலாவதா எந்த ஊர் போக போகிறோம் தெரியுமா? டேய் தடியா, பிரதர், எந்த ஊரில் இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நான் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கேன், மாந்தபுரம் அப்படின்ற ஊரில் இருக்கேன். மாந்தபுரம், மாந்தபுரம்னு ஏன் பேர் வந்திருக்கும்? ஒருவேளை அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய ஏமாந்துருப்பாங்களோ, ஏமாந்தபுரம் அப்படின்னு பேர் வந்திருக்கும். அது காலப்போக்கில் பேர் மருவி ஏவை கட் பண்ணிட்டு வெறும் மாந்தபுரம் அப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரதர், ஏ தடியா, எதுக்காக அந்த ஊருக்கு மாந்தபுரம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு அந்த மக்கள்கிட்ட போய் ரொம்ப பணிவாக கேளியா? ஆ, கேளு கேளு கேளு. ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்கள் பேர் என்ன? பச்சமுத்து. நீங்கள்? கோயின்சாமி. செல்லம்மா. செல்லம்மா. நீங்கள்? கர்ணன். நீங்கள்? பழஞ்சியார். விஜய். சுப்பிரமணியம். சுந்தரம்மா. அம்மாசை. தினேஸ். ரஞ்சித். அசக். ஸ்ரீகாந்த். நரேந்திர. தபஸ். தீபக். உங்கள் பேர் என்ன? பட்டாசா. தபஸ். தபாஸா? ஆமாம். தபாஸ் ஒரு பேரா? ம், தபாஸ். ஓ, நீங்கள் இந்த ஊர் கிடையாதா? இந்த ஊர். இந்த ஊரில், ஆனால் தமிழ் தெரியும். ஓகே. நீங்கள்? தமிழ் தெரியாது. என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை செய்றீங்க? ஸ்பின்னிங். 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 நீங்கள்? சிக்கன். சிக்கனா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன். ஆமாங்க, திருப்பூர் கம்பெனி. ஓ, வேற எதுனா தோல் பண்ணுறீங்களா? ட்ரம்ஸ். ட்ரம்ஸ் வாசிப்பீங்க? நீங்கள்? நான் கம்பெனி டெய்லர் போவாங்க, ட்ரம்ஸ் வாசிப்பேன். ட்ரம்ஸ் வாசிப்பீங்க? பெரிய இசையமைப்பாளராக வரணும்னு ஆசையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆ, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேஸ்திரிங்க. மேஸ்திரி. நீங்கள்? கூலி தான். நீங்கள்? மெக்கானிக். நீங்கள்? விவசாய வேலை. காட்டு வேலை. காட்டு வேலை. காட்டு வேலை. நீங்கள்? அதாவது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், இவங்க என்னடா பேசுகிறாங்க அப்படின் கூட கவனிக்காமல் முக்கியமாக வேறு ஒரு வேலை பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். அண்ணா, உங்கள் பேர் என்னண்ணே? ராஜன். உங்கள் பேர் என்னண்ணே? ரங்கசாமி. ரங்கசாமி. நீ பெண்ணினே இருந்த, நான் பேசினே இருக்கேன். கத்தி வெட்டுமா? எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணுறீங்க? 10 வயசுலேருந்து. 10 வயசுலேருந்து. நீங்கள் எத்தனை வருஷமாக இவர்கிட்ட மூஞ்சை காட்டினுக்குறீங்க? எப்பவுமே 10-40 வருஷமா. 40 வருஷமா இவர்கிட்ட தான் மூஞ்சை காட்டுறீங்களா? என்னைக்காவது அறுப்பு போட்டிருக்காரா? அந்த தைரியத்தில் தான் காமிச்சுன்னுக்குறீங்க, கரெக்டா? நீங்கள் யார்கிட்ட மூஞ்சை காமிப்பீங்க? நீங்களே செல்ஃபி புள்ள. ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. சரி சரி. ஐயோ, இன்னும் அழகாக சிரிக்கிறாரு. தாடியோட வந்தவர் இப்போ ஷார்ப்பாக அழகாக ஆகிட்டீங்க. ஆ, ஓகே. ஆ, நாங்கள் இந்தியக்காரர். அண்ணா, இந்த ஊருக்கு வெள்ளக்கோவில் அப்படின்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? நந்திரு. ஆ அண்ணா, இந்த ஊருக்கு மாந்தபுரம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? அது பெரியவிழுத்தம் தெரியும், எங்களுக்கு என்ன மாந்தோப்புக்கு இது இருந்திருக்கும்னு தான் நாங்கள் நினைப்போம். ஓ, மாந்தோப்புலாம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள்? நான் அப்படியே தான் நினைக்கிறேன். ஆமாம். நீங்கள் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? வாயில் என்ன? வாயில் வெத்தலையா? சரி சரி. இந்த ஊருக்கு மாந்தபுரம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? தெரியல. பெரியவங்களை கேட்கணும். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆ, அந்த அந்த காலத்து நடிகை பானுமதி மாதிரியே இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப அழகுன்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா? நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா? நான் உங்கள்கிட்ட விளையாட்டாக பேசுகிறேன், புறா இருக்கு, நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. நீங்கள் சொல்லுங்கள், மாந்தபுரம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? மாந்தோப்பு இருந்திருக்க மாட்டீங்க, அதனால மாந்தோரம். மாந்தோப்பு இருந்திருக்கும். நீங்கள்? மாந்தோப்பு இருந்திருக்கு, அதனால மாந்தவரம்னு வருது. மாந்தோப்பு இருந்திருக்கா அந்த காலத்தில், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் இருந்திருக்கு எனக்கு முன்னாள். ஆ, நீங்க? மாந்தோப்பு இருந்திருக்கு. வேற எதுனா காரணம் இருக்கா? வேற எதுவும் காரணம் இல்லை. ஐயா, நீங்க? வேற ஒன்னும் காரணம் இல்லைங்க. அந்த காலத்துல மாந்தோப்பு இருந்திருக்கலாம். மாந்தோப்பு இருந்திருக்கலாம். ஆமா, அதனால மாந்தபுரம்னு வச்சிருக்கலாம். மாந்தபுரம். ஐயா, நீங்க சொல்லுங்க. அதே அப்படியே சொல்றேன், மாந்தோப்பு இருந்திருக்கு, அதனால மாந்தபுரம் வச்சாங்க. மாந்தோப்பு இருந்தது நீங்க பாத்தீங்களா? குத்து மதிப்பா நீங்க எல்லாரும் சொல்றாங்க, நீங்களும் சொல்றீங்க. ஆமாவா? அப்படியே நீக்க டம்னு இடிப்பேன். நீங்கள் சொல்லுங்கள். மாந்தோப்புறதுனால மாந்தோரம் பேர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தான் பார்த்துக்கோம். சரி, இந்த ஊரில் நிறைய கோயில்லாம் இருக்கா? கோயில் இருக்கு, பக்கத்தில் ஈஸ்வரன் கோயில் இருக்கு. ஆ, சரிங்க. அந்த பக்கத்தில் நாட்ராஜ சாமி கோயில் இருக்கு. சரிங்க. வெற்றி பெற்ற கோயிலுங்க அது. இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குதுங்க. ஆ, இது வந்து திருப்பூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் கிராமம். ஆ,
மாந்தபுரம் மாந்தபுரம் மாந்தபுரத்துக்கு மாந்தோப்பு இருக்கிறது தான் காரணம் அப்படின்றீங்க அப்படிதான் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆமாம் எங்களுக்கு தெரியும் முன்னோர்களுக்கு தெரியும் முன்னோர்களுக்கு தெரியும் மற்றபடி வேறு எதுவும் காரணம் இல்லை இருங்க நான் இவர்கிட்ட கேட்குறேன் அண்ணே அண்ணே இந்த மாந்தபுரம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும் மாந்தபுரம் அப்படிங்கிற புரியல ஆனா வருஷத்துக்கு முன்னால இருந்து அந்த கோயில் இருக்கு நான் பிறந்த 56 வயசு ஆகுதுங்க அதுக்கு முன்னாடி எத்தனை 100 வருஷமா இருக்கலாம் அதுக்கு மேல இருக்கு அதுக்கு மேல இருக்கலாம் நீங்க சொல்லுங்க எதுக்காக மாந்தபுரம் அந்த காலத்துல வந்து ஆட்டு மந்தைகள் அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க அது காலப்போக்கில் அப்படியே மாந்தபுரம் அப்படின்னு பேர் வந்து மந்தைபுரமா இருந்தும் மாந்தபுரம் மந்தைபுரம் இருந்தது வந்து மாந்தபுரமா இப்ப பேர் மாறி இருக்கு நீங்க என்னமா சொல்றீங்க அதே தாங்க அதே தான் நீங்க ஆக இந்த ஊருக்கு வந்து மாந்தபுரம்ன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னா சிலர் சொன்னாங்க மாந்தோப்புகள்லாம் ஜாஸ்தியாக இருந்ததும் அந்த காலத்தில் அதனால மாந்தபுரம் வந்ததுன்றாங்க மந்தை மந்தையாக நிறைய ஆடு மாடுகள் மேய்ச்சிருக்காங்க இந்த ஊரத்தில் இந்த ஊரில் வந்து மந்தை மந்தையாக ஆடுகள் மாடுகள்லாம் மேய்ச்சதுனால மாந்தபுரம் மந்தைபுரமாக இருந்தது மாந்தபுரம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கோம்னாங்க அண்ணன் என்ன சொல்றாரு மாந்தீஸ்வரர் கோவில் கோவில் ஈஸ்வரர் கோவில் இன்னமும் இருக்கீங்க என்ன இருக்கு அந்த மாந்தீஸ்வரன் கோவில் இருக்கிறதுனால தான் மாந்தபுரம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு இவரு சொல்கிறாங்க பட் இந்த ஊருக்குள்ளே இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க ஆனால் உண்மையான கருத்துக்களை இவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இவங்களுக்காக இந்த ஊரை பற்றி ஒரு தெளிவான கருத்தை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சொல்லுவோமா கேட்டாச்சு மாந்தபுரம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கோம் அப்படின்ற விளக்கத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஆதார உரமான படக்காட்சி இருக்குது அந்த படக்காட்சியை பார்த்தா தான் எதுக்கு அந்த ஊருக்கு அந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போமா மாந்தபுரம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே அமைந்துள்ளது மாந்தபுரம் என்னும் இவ்வூர் இங்கு அமைந்துள்ள நாட்டராய சுவாமி நாச்சிமுத்து ஐயன் கோவில் இப்பகுதியில் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குகின்றது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் 18 குல காணியாளர்களுக்கு குல தெய்வமாகவும் பலருக்கு இஷ்ட தெய்வமாகவும் விளங்கி வருகின்றது இரட்டையாளர்களான நாட்டராய சுவாமி நாச்சிமுத்து ஐயன் கருப்பண்ண சுவாமி மகாமுனி ஆகிய தெய்வங்கள் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கு தனித்தனி சந்நிதிகள் எழுப்பப்பட்டுள்ளன இவ்வூர் முற்காலத்தில் வேட்டுவர்களின் பூர்வீக பூமியாக விளங்கியுள்ளது அக்காலத்தில் ஆட்டனந்தி ஆதிமந்தி திருமணத்தின் போது 2 குடியமர்வு நடைபெறுகின்றது அதன் பின்னர் கொங்க தேசத்தில் கிராதகாதி சாதியர் படையெடுப்பு நடைபெறுகின்றது இதனை முறியடிப்பதற்காக சேரமன்னர் அவர்களை போன்றே செயல்படும் வேட்டுவ படைகளை காளகஸ்தியிலிருந்து வரவழைத்து குடியமர்த்துகிறார் வேட்டுவர் இனமும் கிராதகாதியினரை விரட்டியடித்து வெற்றி வாகை சூடினர் இதனால் வேட்டுவர்களை பாராட்டி நில அதிகாரங்கள் சிலவற்றை சேரமன்னர் அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் ஏற்கனவே பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்ததால் பழங்குடியினருக்கும் வேட்டுவர்களுக்கும் இடையே குடிக்கலப்பு ஏற்படுகிறது இவர்களது குடிகள் பெருகவே இவர்கள் அரசுக்கு அடங்காமல் கிளர்ச்சி செய்கின்றனர் இதனால் மாந்தரஞ்சேரல் என்னும் சேர மாமன்னர் தன் தலைமையில் வெள்ளாளர் படை உதவியுடன் வேட்டுவர்களை தோற்கடிக்கிறார் இவ்வெற்றியை கொண்டாட மாந்தரஞ்சேரல் மன்னர் மாந்தபுரம் என்னும் ஊரை அமைத்து மாந்தீஸ்வரர் என்ற ஈஸ்வரன் கோவில் பிரதிஷ்டை செய்து அதர்மத்தின் வீழ்ச்சியையும் தர்மத்தின் எழுச்சியையும் காட்டும் வண்ணம் நாட்டராயனை பிரதிஷ்டை செய்கிறார் இவ்வாறு மாந்தரஞ்சேரல் என்னும் சேர மன்னனால் உருவாக்கப்பட்டதே இந்த மாந்தபுரம் என்னும் இவ்வூராகும் பார்த்தாச்சு ஏமாந்தபுரம் சி சாரி மாந்தபுரம் அப்படின்ற பேரு எதுக்காக வந்ததுன்ற காரணத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ நிகழ்ச்சியில ரெண்டாவது ஊருக்கு போனோம் ரெண்டாவது ஊருக்கு போறதுக்கு முன்ன வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம் பிரேக்
இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டாவது ஊர் போகிறோம். ரெண்டாவது ஊர் எந்த ஊர் தெரியுமா? டே தடி பிரதர், எந்த ஊரில் இருக்கீங்க? ஹாய், நான் இப்போ திருப்பூர் பக்கத்தில் இருக்கேன், காங்கேயம் அப்படின்ற ஊரில் இருக்கேன். காங்கேயம், காங்கேயம்னு காங்கேயம் காலை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். அதுக்காக மாலை ஃபேமஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இது வந்து காலைன்றது மார்னிங்கு, மாலைன்றது ஈவினிங். இந்த காலை வந்து காலம் மாடு, சும்மா ஜெய்சாண்டிக்காக இருக்க கால மாடுகள்லாம் காங்கேயத்தில் ரொம்ப ஃபேமஸாக. தம்பி பிரதர், தடி பிரதர், அங்கே கால மாடுங்க ஜாஸ்தி. ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பு தப்பாக கேட்டு அந்த காலைக்கிட்ட முட்டு வாங்கிடாதீங்க. ஓகே, அந்த ஊருக்கு எதுக்கு காங்கேயம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் பணிவாக கேளுப்பா. ஹாய், உங்கள் பேர் என்ன? மணிகண்டன். நீங்கள்? பரணீரன். அன்பர். அருள்குமார். அருள்குமார். என்ன பண்றீங்க? நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாரும் போயிடுவாங்க, அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வண்டி இங்கேயே தான் நிற்கும். வண்டி இங்கே தான் நிற்கும். ஏம்மா எல்லாம் சந்தோஷமா? ஓகே, நீங்களும் டீச்சர் தானா? இல்லைங்க, நான் டீச்சர் இல்லைதா? கிளாஸ். நீங்கள்? ஸ்டூடெண்ட். நீங்கள்? நீங்கள் ஸ்டூடெண்ட். நாங்களும் ஸ்டூடெண்ட். என்ன எத்தனை படிக்கிறீங்க? டென்த்து. பசங்களா நீங்கள்? டென்த்து. நல்லா படிப்பீங்களா? நீங்கள்? நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கோம். என்ன வியாபாரம்னா? பழைய வியாபாரம் பண்ணி. பழைய வியாபாரம். இந்த இந்த குரூப்பில் யார் நல்லா படிப்பா கை தூக்குங்க. இந்த குரூப்பில் சுமாராக யார் படிப்பா கை தூக்குங்க. இந்த குரூப்பில் படிக்க மாட்டீங்க கை தூக்குங்க. வெரி குட்மா, நீ தான் உண்மையை உண்மையை வந்து ஒத்துக்கிட்ட. சரி, நீ என்ன படிக்கிற? படிக்கலன்னு தான் சார் சொன்னேன். சூப்பருங்க, படிக்கல. ரைட்டு. சரி, உங்களுக்கு வந்து ஹீரோ என்ன நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது? எந்த ஹீரோ உங்கள் கூட நடித்தா நல்லாயிருக்கும்? விஜய். விஜய். சூர்யா வேண்டாம். அஜித் வேண்டாம். வேண்டாம். சிலம்பரசன் வேண்டாம். வேண்டாம். விக்ரம் வேண்டாம். வேண்டாம். சிவகார்த்திகேயன் வேண்டாம். நான் வேண்டவே வேண்டாம். அதே பெட்டர் மேட்ச் தான். சரி, ஓகே. நீங்க உங்களுக்கு? சூர்யா. சூர்யா. அதாவது இவங்க கதாநாயகியா நடிச்சா சூர்யா தான் ஹீரோ. ஆமாங்க. உங்களுக்கு எந்த ஹீரோயின் வேணும்? ஹீரோயின். ஹீரோயின் யாரையும் பிடிக்காது, தலன்னா தான் பிடிக்கும். இல்லங்க, உங்களுக்கு கதாநாயகன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. சரி, அப்ப உங்களுக்கு எந்த ஹீரோயின் நடிச்சா நல்லா இருக்கும்? எந்த ஹீரோயின் எனக்கு அந்த மாதிரி எந்த மாதிரிலாம் கிடையாது. சோலோ. சோலோ தான். ஐயா, உங்களுக்கு முதல் மரியாதை சிவாஜி மாதிரி ஒரு கேரக்டர் வருது. உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு வருது. எந்த கதாநாயகி உங்க கூட நடிச்சா நல்லா இருக்கும்? அந்த காலத்துல சரோஜாதேவி. அதாவது இவருக்கு வந்து சரோஜாதேவி மட்டும்தான் வேணும், வேற யாரும் வேணாம். உங்களுக்கு ஈக்குவல் அதான். ஓகே, உங்களுக்கு? சார், எனக்கு அனுஷ்கா செட்டி. அனுஷ்கா செட்டியா? அண்ணே, உங்க பேர் என்ன? விஜய். விஜய். அண்ணே வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, 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 வாங்க. அம்மா, நீ யார் வேணுங்க? யார் வேணும் சொன்ன? யார் வேணும் சொன்னாங்க? அண்ணே, இவங்களுக்கு உங்க கூட நடிக்கணும்னு ஆசையா? விஜய் கூட நடிக்கிறது நடிகர் விஜய். நீங்க கூட நடிப்பீங்கல்ல? நடிக்கிறேன். நடிகர் விஜய் தான். அதெல்லாம் முடியாதான். சரி, ஓகே. ஆனா இந்த ஊருக்கு எதுக்கு காங்கயம் அப்படின்னு பேர் வந்திருக்கோம்? காங்கயம் காலை. அதனால காங்கயம். காங்கயம் காலை வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த காலை இப்பவும் ஃபேமஸா? இப்பவும் இருக்கு. இப்பவும் இருக்கு. பழைய கோட்டையில். எங்க? பழைய கோட்டை. பழைய கோட்டையில இருக்கு. சரி, வேற எதுனா காரணம் இருக்கா அந்த ஊருக்கு காங்கேயம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு? வேற தெரியாது. வேற தெரியாது. நீங்க? ஆனா உங்க உண்மையான பேர் என்னண்ணே? பழனிச்சாமி. அப்ப விஜய். நீங்க? விஜய் பேர் வச்சிருக்க பேரு. நீங்களே வச்சுக்கிட்டீங்களா இல்ல உங்க அப்பா அம்மா வச்சாங்களா? மக்கள் கூப்பிடுறது. மக்கள் கூப்பிடுறது உங்களை இளைய தளபதி தானே?
எப்பவுமே சாட்சியில தான் இருப்பீங்களா? ரொம்ப ஃப்ரீக் அவுட்டா இருக்காரு. எப்பவுமே ஃப்ரீக் அவுட்டா இருப்பீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. தெரியல. என்னம்மா, விஜய் தெரியும், விஜய் தெரியும், காலை தெரியாதா? நீங்க சொல்லுங்க. காங்கயம்ன்ற பேர் வரது காரணம் இல்ல, பண்டைய காலத்துல இருந்தே நமக்கு காங்கயம்னா காளைன் தான் பேர் வந்திருக்குங்க. சரி, அதனால இந்த ஜெனரேஷன்ல இருந்து எங்களுக்கு அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் காரணம் இல்ல. வேற எதுவும் காரணம் சரியா தெரியல. காளைக்கு ஃபேமஸ். காளைக்கு ஃபேமஸ். நீங்க தெரியாது? நீங்க தெரியாது? நீங்க தெரியாது? டீச்சரை கேட்போம், நீங்க சொல்லுங்க. காங்கயம்னாவே காளை தாங்க ஃபேமஸ். காளை தான் ஃபேமஸ். மாளை ஃபேமஸ் இல்ல, காளை. அதில் வந்து சக்கரை பெரியும் சொல்லுவோம், சக்கரை பெரியசாமி. சக்கரை பெரியசாமி, சக்கரை பெரியசாமி. அவ்வளோ. அப்படின்னு என்ன? அது தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். சக்கரை பெரியசாமின்னா என்ன? தமிழ்நாட்டுக்கே தெரியும். தமிழ்நாட்டுக்கே தெரியும்னா என்ன அர்த்தம்? பேர் சக்கரை பெரியசாமி. உங்க பேரா? காங்கயம்ன்ற பேரு எதுக்கு வந்ததுன்னு கேட்டா தமிழ்நாட்டுக்கு. சக்கரை பெரியசாமின்னு கேட்டா தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்படின்னா என்ன? இவரு பேரா? என்ன கொடுமை சார் இது! நீங்க சொல்லுங்க, எதுக்கு காங்கயம்ன்ற பேர் வந்திருக்கோம்? காங்கயம் என்றால் காளையில் நினைவு வரும். சரி. அச்சா, காங்கயத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து, அதாவது சினிமா நடிகர்லேருந்து எல்லாத்துக்குமே காங்கயம் இருந்து ஒரு பட்டக்கார் ஊர் இது. சரிங்க. தமிழ்நாட்டுக்கே தெரியும் எல்லாமே. நீங்க சொல்லுங்க சார். அரிசிக்கு ஃபேமஸ். அரிசிக்கு ஃபேமஸ். ஃபேமஸ். தேங்காய்க்கு ஃபேமஸ் சார். அதே மாதிரி காளைக்கும் ஃபேமஸ். சரி. வந்து காங்கயம் வந்து அதனால காங்கயம் அரிசி தேங்காய். ஆமா, காளை மூணுத்துக்கும் ஃபேமஸ் அப்படின்றீங்க. நீங்க சொல்லுங்க சார். காங்கயம் ஒரு அரசன் ஆண்டதுனால காங்கயம் பேர் வந்துச்சுங்க சார். காங்கயம்ன்ற ஒரு அரசன் ஆண்டிருக்காரு. ஆமாங்க, அதனால காங்கயம் பேர். அது என்ன? அதனால காங்கயம் பேர். நீங்க அதே தாங்க. காங்கயம் என்ற ஒரு அரசன் ஆண்டதுனால காங்கயம் பேர். காங்கயம் அரசன் ஆண்டிருக்கான். வேற எதனா காரணம் இருக்கா? இளங்காளைகள் இருக்கிறதுனால. உங்களை மாதிரி இளங்காளைகள்? இளங்காளைகள். அதனால விஜய் அப்படின்ற பேர் இருக்கிறதுனால இளங்காலை. உங்களுக்கு ஒரு ஹீரோயின் இங்கே இருக்காங்க. ஆமாங்க. மயில கால ரெண்டு கட்டி கருவ கால வண்டி பூட்டி, மயில கால ரெண்டு கட்டி கருவ கால வண்டி பூட்டி, பட்டணம் தான் போக போறேன் பொன்னம்மா, பட்டணம் தான் போக போறேன் பொன்னம்மா, பரிதம் போட நாளை வருவேன் கண்ணம்மா, அடி பொண்ணம்மா, பரிதம் போட நாளை வருவேன் கண்ணம்மா. ஆக இந்த ஊருக்கு காங்கயம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, மக்கள் எல்லாரும் சொல்றாங்க இந்த காங்கயத்துக்கு ஃபேமஸ் வந்து காளை. காளை வந்து இந்த ஊருக்கு வந்து ஃபேமஸாக இருக்கிறதுனால காங்கயம் அப்படின்னு பேர் வந்திருக்குன்றாங்க. இந்த அரிசி தேங்காய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான ஊராக இருக்குது, அதனால தான் காங்கயம் ஃபேமஸ் அப்படின்றாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே இந்த காங்கயம்ன்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆமாம், ஆசைப்பட்றாங்க. இவங்களுக்காக இந்த ஊரை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சொல்லுவோமா? கேட்டாச்சு. காங்கேயம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டால் மக்கள் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக பதில் சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், அந்த காங்கேயமில் அந்த பொண்ணுக்கு வந்து நடிகர் இளைய தளபதி விஜய் கூட நடிக்கணும்னு ஆசையாக பார்த்தீங்கல்ல. ஆசைன்னு ஒன்று, ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா டவுசரை போட்டுக்கின்னு, என் பேர் தான் விஜய்னு. அவரை பார்த்தாலே செம காமெடிங்க. திடீர்னு உள்ளே பூந்தார், என் பேர் தான் விஜய்னு. ஆனால் அவருக்கு வேறு பேர். இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக இவர் வந்து விஜய் அப்படின்றார். பாருங்கள், ஆசை யாரை விட்டுது? அந்த ஊர் காலை பார்த்தீங்களா, டவுசர் போட்டு வந்துச்சு. இது உதாரணத்துக்கு அந்த ஊர் காலை. ஓகே, இந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் உண்மையான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். காங்கேயம்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து வடக்கே 34 கிலோமீட்டர் தொலைவில் காங்கேயம் என்னும் இவ்வூர் அமைந்துள்ளது. காளை மாடுகளுக்கு சிறந்த இடமாக இவ்வூர் விளங்குகின்றது. இன்றைக்கும் காங்கேயம் காளை என்றால் அதற்கு தனி சிறப்பு இருப்பதை நாம் காணலாம். காங்கேயம் என்னும் இவ்வூர் முற்காலத்தில் காங்கேயனூர் என்றே அழைக்க பெற்றுள்ளது. பொதுவாக அக்காலத்தில் வயல்வெளிகள் சூழ்ந்த மருத நிலப்பகுதிகளுக்கே ஊர் என்னும் அடைமொழி பெயரிட்டு மகிழ்ந்தனர் நமது முன்னோர்கள். ஆதலால் ஊர் என்னும் பெயர் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளுமான மருத நில குடியிருப்பையே பெரும்பாலும் சார்ந்து விளங்கின. மரப்பெயர், மாப்பெயர் முதலான எல்லா வகையான பெயர்களோடும் ஊர் என்னும் சொல் சேர்ந்து தமிழ்நாட்டில் வழங்க காணலாம். மருத மரத்தின் அடியாக பிறந்த ஊர் மருதூர் என்றும், நாவலடியாக பிறந்த ஊர் நாவலூர் என்றும் வழங்கப்பெறுகின்றன. இவ்வாறு ஊர் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு அமையப்பெற்ற எண்ணற்ற ஊர்களில் ஒன்றாகத்தான் காங்கேயனூர் என்னும் இவ்வூர் விளங்கியது. முற்காலத்தில் கங்கா என்னும் வம்சத்தார் கொங்கு நாட்டை ஆட்சி செய்து வந்தனர். அவர்களுடைய தலைநகரமாகவே இவ்வூர் விளங்கியது. இதனையடுத்து அவர்களது பெயரால் இவ்வூர் கங்கையனூர் என அழைக்கப்பெற்றது. கங்கையனூர் என்னும் இவ்வூரின் பெயரே காங்கேயனூர் என திரிந்து காலப்போக்கில் அப்பெயர் இன்னும் சுருங்கி அப்பகுதி மக்களின் வட்டார வழக்கு பேச்சு நடையில் தற்பொழுது காங்கேயம் என வழங்கப்பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு, காங்கேயம்ன்ற பேரு ஏன் வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு ஊருக்கு போனோம், ரெண்டு ஊரை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் ரெண்டு ஊருக்கு போவோம், ரெண்டு ஊரை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுப்போம். கரெக்டான நேரத்துக்கு நீங்களும் வந்துருங்க, நானும் வந்துடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். நன்றி, வணக்கம், குட் நைட், பாய். இப்போ இந்த மாந்தபுரத்தை சேர்ந்த தினேஷ், ரஞ்சித் ரெண்டு பேரும் சேர்ந்து கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறாங்க, கொட்டுங்க. ஏன்னா மூஞ்சி டென்ஷனா வச்சுக்கிறீங்க? ஒவ்வொரு ஊரை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதான் இந்த மாந்தபுரம்ன்ற பேரு ஏன் வந்துருக்கு? இந்த கைது ஆபார ஆளுகளுக்கெல்லாம் 10,000 எடுத்து குடுத்துட்டு போவோம். 10,000 குடுத்து அளவு டீ இது வாங்கி குடுத்துட்டு போவோம். ஓ, உங்க ஊர்ல ஒரு டீ 10,000 ரூபாவா? ஒரு டீ 10,000 ரூபாவா? போதுமா? சரி, முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ? அவருக்கு 50 கேப்பாரு. 50 கேப்பீங்களா? முடி வெட்ட 50. ஷேவிங் எவ்வளோ? 30.